வணக்கம். நான் ஜோதிடர் ரங்கநாதன் பேசுகிறேன். சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலை நான் பார்த்தேன், யாத்ரா அப்படிங்கிற யூடியூப் சேனல். இந்த சேனல் வந்து திரு லலிதகுமாரி அவர்கள், கோவை சர்கார் இருவரும் சேர்ந்து இந்த பஞ்ச கேதார்நாத் அப்படிங்கிற கோயில்களுக்கெல்லாம் சென்று தரிசனம் பண்ணியிருக்காங்க. நான் தரிசனம் பண்ணதை யூடியூப் மூலமாக அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமான விஷயங்களை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஆண்களே செல்ல முடியாத இடங்களுக்கெல்லாம் பெண்களாக அவர்கள் இருந்து மிகுந்த தைரியத்துடன் ஆன்மீக பற்றினுடைய காரணமாக அவங்க சிவபெருமானை தரிசிப்பதற்காக சராசரியாக அனைவருக்கும் தெரியாத இடங்களுக்கெல்லாம் சென்று அவர்கள் அந்த பஞ்ச கேதார்நாத் அப்படிங்கிற ஸ்தலங்களையெல்லாம் நமக்கு சுற்றி காமிச்சிருக்காங்க. அவங்க பயணத்தை நமக்கு காமிச்சிருக்காங்க. அந்த பயணங்கள்லாம் எவ்வளவு சிரமமாக இருந்ததுன்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லா தெரியுது. கடினம்தான், ஆனால் ஆன்மீகம் சார்ந்து அந்த பயணத்தை மேற்கொள்ளும்போது அது ஒரு ஏகாந்தம் என்று தான் சொல்லணும். அந்த மாதிரியாக அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அனுபவித்ததை நமக்கு பார்க்கும்போதே ரொம்ப நல்லா தெரியுது. நமக்கும் அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போகணுங்கிற ஒரு ஆசையை தூண்டியிருக்கு. அவசியம் அனைவரும் சென்று தரிசிக்கக்கூடிய இடம் என்று ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சிவன் என்கிற ஒரு எவ்வளோ பெரிய ஆள், அவரை தரிசிப்பது வந்து அவ்வளோ எளிதல்ல என்பதை எவ்வளோ சிரமப்பட்டு அவங்க போய் அந்த தரிசனங்களை பார்த்துருக்காங்க. பல சிரமங்களுக்கு இடையில், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவங்க நம்ம சாதாரண மக்கள் நடக்கிறதும் அவங்க ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கக்கூடியவங்க இவ்வளோ தூரம் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு குதிரையிலேயோ ஒரு நடைப்பயணமாகவோ அவ்வளோ கடும் குளிரில் அவங்க கோவை செல்லாமிடம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் ரொம்ப அவங்க அதை காமெடியாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த காமெடியில் சொல்லும்போதே அவங்க எந்த அளவுக்கு அந்த குளிரில் நடுங்கிறாங்கங்கிறத நமக்கு ரொம்ப அழகாக படம் பிடிச்சி காமிச்சிருக்காங்க. அப்போது இந்த வழி பயணங்கள்லாம் எவ்வளோ சிரமங்கள் இருக்குங்கிறத நமக்கு தெரிவிச்சும் இருக்காங்க. ஆனால் உண்மையான பக்தியும் உண்மையான இறைவனுடைய ஆற்றலும் உங்களை வழிநடத்தும். அது நிச்சயமாக உங்களுடைய தரிசனத்தில் எந்த விதமான ஆபத்துகளும் நேராது என்பதை அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து விஜயபிரபா. நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து இப்போ ரீசெண்டாக சர்லா மேடமும் லதா மேடமும் யாத்ரா டைம் அப்படின்னு யூடியூப் சேனலில் அவங்க போயிட்டு வந்த அந்த அஞ்சு ஸ்தலங்களை பற்றி போட்டிருந்தாங்க. கேதார்நாத், பத்ரிநாத், ருத்ரநாத், மத்மகேஸ்வர், கல்பேஸ்வரை பற்றி போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். இங்கே இந்த அஞ்சு ஸ்தலங்களை பற்றி அந்த டீட்டெயில்ஸ் அதோடய வீடியோஸ்லாம் போடும்போது அதை நாங்கள் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு நல்லா இருந்தது. நேரில் போயிட்டு வந்த அனுபவம் எங்களுக்கு கிடைச்சிது, ரொம்ப சந்தோஷம். எனக்கு மட்டும் கிடையாது, என் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே சந்தோஷம். இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து நீங்கள் ருத்ரநாத் அப்படின்ற இடத்துக்கு போயிருக்கிறீங்க. அது இடம் அந்த பாதை பார்க்கும்போதே கரடு முரடாக இருக்குது. அது எப்படி ட்ராவல் பண்ணி போனீங்கன்னு எனக்கே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், பரவாயில்ல, தைரியமாக போயிட்டு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் அதில் சொல்லணும் என்னென்னா, கேதார்நாத் அப்படின்ற இடத்துல பூமிக்குள்ளே போன சிவன் தோலேஸ்வர்ன்ற இடத்துல தலையை தூக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ரொம்ப அதிசயம் மேடம், இது நம்பவே முடியல என்னால். ஓ, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்றதே வந்து நீங்கள் போட்ட வீடியோ மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். வணக்கம். நான் தேனி மாவட்டத்திற்கு அருகில் உள்ள போடி நாய்க்கனூருக்கு அருகில் உள்ள ரங்கநாதபுரம் என்ற கிராமத்திலிருந்து பேசுகிறேன். என்னுடைய பெயர் மலர்விழி. நான் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக யாத்ரா டைம் என்ற செய்தி சேனலை பார்த்தேன். அதில் சரளா அம்மாவும் லலிதா அம்மாவும் ஒவ்வொரு சிவாலயங்களுக்கும் சென்று மக்களுக்கு சிவாலயத்தின் பெருமைகளையும் சிவனை தரிசிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் மிகவும் நன்றாக ஏற்படுத்தி கொடுத்திருந்தார்கள். ஒவ்வொரு இடங்களுக்கும் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு சென்றுள்ளார்கள் என்பதையும் மிக தெளிவாக காண்பித்திருந்தார்கள். எங்களைப் போல் உள்ள சாதாரண ஏழை மக்கள் எல்லாம் சென்று பார்க்க முடியாத ஆலயங்களை அவர்கள் நேரில் சென்று பார்த்து நாங்களும் அதை நேரில் சென்று பார்ப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தி அங்குள்ள சிவனையும் நாங்கள் தரிசிப்பதற்கான ஒரு வழியையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள்.
அவர்களுக்கு மிகவும் நன்றி. தற்போது நேபாளத்தில் உள்ள காட்மண்டில் உள்ள டோலேஸ்வர் ஆலயத்திற்கும் சென்று சிவபெருமான் தலை தூக்கிய இடம் என்று காண்பித்து அதையும் மிகவும் சிறப்பாக காண்பித்து பதிவு செய்திருந்தார்கள். அதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற்றது போல் உணர்வையும் ஏற்படுத்தியது. இவர்கள் இருவரும் இதேபோல் இன்னும் பல ஆலயங்களுக்கு சென்று எங்களைப் போல் உள்ள சாதாரண மக்களும் இன்னும் பல ஆலயங்களை தரிசிப்பதற்கான வழியை ஏற்படுத்தி தருமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இவர்கள் இருவருக்கும் எங்களுடைய வணக்கம், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசன்ட் டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற யாத்ரா டைம்ஸுங்கிற யூடியூப் சேனலில் ரொம்ப ரொம்ப அழகாக வந்துட்டு நம்ம கேதார்நாத், பஞ்ச் கேதார், அப்புறம் டோலேஸ்வர், அந்த டெம்பிள் பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த வந்து எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ, அந்த டீட்டெயில்ஸ் எல்லா ஒரு நுண்ணியமாக வந்து எவ்வளோ டீட்டெயில்ஸ் தர முடியுமோ எல்லாமே தந்திருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வந்து டோலேஸ்வர் டெம்பிளுக்கும் கேதார்நாத் டெம்பிளுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகாக ஒரு சீக்வன்ஸாக வந்துட்டு அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்க்கறதுக்கே ஒவ்வொரு எபிசோடும் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்குது. நம்மளே போய் வந்து அந்த இடத்த பார்த்த மாதிரி இருக்குது. அந்த சீனரிஸ்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, நம்மளே போய் பார்க்கணுன்னு தோன்ற அளவுக்கு இருக்குது. ஸோ வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க யாத்ரா டைம்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.